வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன். 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் முத நாள் உங்களுக்கெல்லாம் வந்து முத முத நம்ம படத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெஷ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி நல்ல விதமாக நீங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் வந்து என்னென்னா ஜனவரி 5ஆம் தேதி 9 ஸ்டுடியோஸ் மூலிமா வந்து நம்ம வந்து வெளியிடுறோம். இதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் குமாரதாசாருக்கு ரொம்ப நன்றிகள். அடுத்ததான் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற வந்து ஹீரோ விஜய் விஸ்வாக்கும் சார், சாம் சார், நம்ம எது பண்ணாலும் வந்து ஊக்குவிக்கிற அவருக்கும் ரொம்ப நன்றிகள். நம்மளை மதித்து இன்றைக்கி படம் பார்க்க வந்திருக்க அண்ணன் பைலவன் ரங்கநாதன் அவருக்கு ரொம்ப நன்றி, மற்றும் மீடியாக்காரங்களுக்கும் நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவர் வந்து நார்வேல்காரரு, நிறைய பணம் வச்சுருக்காரு. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆ, பிஸ்னஸ் பண்ணுறாரு. பிஸ்னஸ் பண்ணுறவர் சினிமா எடுத்திருக்காரு. கும்பாரி என்ன அர்த்தம்? கும்பாரி மீன் ஃப்ரெண்டு. அது கடலோர மக்கள் வந்து கும்பாரி வந்து ஃப்ரெண்டை வந்து கும்பாரியாக சொல்லுவாங்க. கும்பாரியா? ஆமாம், ரொம்ப டீப் ஃப்ரெண்ட் வந்து கும்பாரின்னு சொல்லுவாங்க. ஆழமான நண்பர் வந்து கும்பாரி. கும்பாரி, ஆமாம், கும்பாரி. படம் கொஞ்சம் நல்லா காமெடியாக இருக்குது. சாம்ஸ் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. விஜய் விஸ்வா இந்த படத்தில் நடிக்கிற முயற்சி பண்ணியிருக்காரு. நல்லாவும் எதுக்காக சோகமாக இருக்காருங்கிறது நமக்கு தெரியல, ஆனால் சோகமாகலாம் நடிச்சிருக்காரு. நல்லா சாங், நல்லா அந்த கதாநாயகியை தூக்கி போட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு நல்லா விஜய் விஸ்வாசுக்கு விஜய் விஸ்வாவுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா படம் காமெடியாக இருக்குது, பார்க்கலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் இந்த படம் வந்து கும்பாரி என்ன டைட்டில் வச்சுருக்கேன். கும்பாரி மீன் ஃப்ரண்ட். அதாவது எங்கள் ஊரில் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து கடலோர மக்களை வந்து ரொம்ப ஃப்ரெண்டை, ரொம்ப டீப் ஃப்ரெண்டை வந்து கும்பாரின்னு சொல்லுவாங்க. அதை தான் நாங்கள் டைட்டிலாக வச்சுருக்கோம். அப்புறம் இந்த படம் வந்து காதல், நட்பு, அண்ணந்தங்கை பாசம், ஆக்ஷன், காமெடி, அப்புறம் எல்லாம் நல்லா இந்த படம் வந்து நல்லா காமெடி வந்திருக்கு. படம் நல்லா சிறப்பாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நல்ல சாங்ஸ் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. எல்லோரும் இந்த படத்துக்கு எங்களுக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே ரொம்ப ஹீரோ நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம சாம்ஸ் அண்ணன் கலக்கிட்டாங்க. அப்புறம் இந்த எல்லாருமே இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருமே எங்களை வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அது பெரிய விஷயம். அப்புறம் ஒரு சிலவருக்கு வந்து வர முடியாத சில விஷயத்தில் நியூ இயர் ஆனால் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் அவங்களால பங்கு கொள்ள முடியலை. இருந்தாலும் நிறைய மீடியாஸில் வந்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. இந்த பொதுமக்கள் வந்து எல்லாருமே போய் தியேட்டர் போய் படம் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இவருக்கும் எனது இனிய 2024 ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பார்க்குறவங்க எல்லோரும் உங்களோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுங்க, மனசை பக்குவமாகவும் சந்தோஷமாக வச்சுங்க. 2024 எது வந்தாலும் ஒரு கை பாருங்கள். இப்போ கும்பாரியும் ஒரு படம் வரப்போகுது, ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வரப்போகுது. அந்த படத்தில் என் அன்பு தம்பி விஜய் விஸ்வா ஹீரோவாக நடிச்சிருக்காங்க, மகானா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்கள், ஜான் விஜய் சார், சரவணன் சார் எல்லாம் நடிச்சிருக்காங்க. கூடவே நானும் நடிச்சிருக்கேன். ஒரு சுவாரஸ்யமான ஜான் விஜய் சாரோட ஒரு அல்ல கை மாதிரி ஒரு ரோல் வந்து த்ரூ அவுட் த இது கொடுத்துருக்கிற இயக்குனருக்கு என்னுடைய நன்றிகள். கெவின் அவர் ஒரு சின்ன வேலையாக போயிருக்காரு, ஒரு அர்ஜெண்ட்டாக இருந்தனால. ரொம்ப திருப்திகரமாக பண்ண ஒரு படம் இது. சின்ன பட்ஜெட்டில் குறைந்த நாட்களில் இருக்கிற வசதியை வச்சுக்கிட்டு எவ்வளோ சிறப்பாக பண்ண முடியுமோ பண்ணியிருக்காரு இயக்குனர். இயக்குனர் கேட்ட அத்தனைக்கும் அழகாக சப்போர்ட் பண்ண அற்புதமான ஒரு ரொம்ப சாந்த சொரூபியான ஒரு ப்ரொடியூசர், ரொம்ப நல்ல மனசுக்காரர். அவர் நல்ல மனசுக்காகவே படம் ஒன்றுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் அழகாக பெண்டிங் இல்லாமல் பேமெண்ட் கொடுக்குறதாகட்டும், அன்பான் நேசமாக பாசமாக பேசுகிறதாகட்டும், எல்லாம் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் நிச்சயமாக தயாரிக்கக்கூடிய ஆள். ஸோ அவர் ஒரு பொன் முட்டையிடுற வாத்து மாதிரி அடுத்தடுத்த இயக்குநர்கள் அவளை வச்சு பண்ணியான்னா நல்ல நல்ல படம் கிடைக்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். ஸோ சின்ன டீம் அங்கேருந்து வந்திருக்காங்க, அசராமல் இந்த படத்தை கடைசி வரைக்கும். இது வரைக்கும் அவருக்கு சினிமா தொழில் எந்த சம்மந்தமே இல்லாத ஒரு தொழில். அதில் வந்து இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் வந்து 5ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி பப்ளிசிட்டி நல்லா பண்ணி பப்ளிசிட்டிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த டீம், இந்த 9 வீக் கிரியேஷன்ஸ்லேயே. ஆமாம். ஸோ நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த சின்ன படம்லாம் ஓடிச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு, நல்ல படங்கள் எல்லாமே வரும். ரொம்ப சந்தோஷமாக நடித்து முடித்த அனுபவங்கள் இருக்குது எனக்கு இந்த படத்தில். இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றியாக விஜய் விஸ்வா காமையணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கவிதை கோபால். 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். கும்பாரி படத்தை இப்போ தான் நான் தியேட்டரில் பார்த்தேன். அற்புதமாக இருந்துச்சு. இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத ஒரு சீனை வந்து அந்த பொண்ணும் அந்த விஜய் விஸ்வா அண்ணனும் பண்ணியிருக்காங்க. அவர் கூட இன்னொருத்தர், அவர் பேர் நலீஃப்,
லலிப் லலிப் அப்படின்ட்டு ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தார். அந்த கடலில் விழுந்த மாதிரி திருப்பி மேலே விற்று விட்டது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்லா பார்த்தேன். எனக்கு இது வரைக்கும் எவ்வளவோ அனுபவம் இருக்கும், நான் இந்த படத்தை பார்த்து ஒன்றே ஒன்று கற்றுக்கிட்டேன். உண்மையான நட்பாக இருந்தால் என்றைக்குமே கை கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் அந்த படத்தை பார்த்து கற்றுக்கிட்டேன். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த இதுக்கு முன்னாடி கும்பாரி படத்து இதே ஸ்டேஜில் தான் என்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி வெளியெல்லாம் விட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறது காரணம் எங்கள் அண்ணன் தான், அபிசரன் அண்ணன் தான். நான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறோம்னா அது காரணம் அண்ணன் தான். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு சாப்பிட்டேயா என்னென்னு கேட்குறதெல்லாம் அண்ணன் தான். அதனால் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம். கும்பாரி படம் நல்லபடியாக வெற்றியமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜனவரி 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. லவ் காமெடி என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது இந்த படத்தில், எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ப்ளீஸ். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு புத்தாண்டில் முதல் முறையாக முதல் படமாக நம்ம படம் போகிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் எங்களோட ரத்த தொடர்புன்னு சொல்லுவாங்களே தொப்புள் கொடி ஒரு மாதிரி, எங்களுக்கு மீடியா மட்டும்தான், தொப்புள் குடி உறவு மக்களுக்கு. ஸோ உங்களோட இணைந்து இன்றைக்கி இந்த புத்தாண்டை கொண்டாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே வேளையில் ஒரு விஷயத்த அம்சம் திருப்பி நான் முடிச்சிடறேன். எங்கள் விஜயகாந்த் சாரனுடைய ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு மனசில் பாரமாக இருந்தாலும் அவர் எங்கள் கூட கடவுளாக இருப்பார்னு அவரை வேண்டிக்கிட்டு இந்த கும்பாரி படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நான் படத்தை பற்றி சொல்கிறக்கு முன்னாடி நன்றி கார்டு நிறையா போனோம். அதுக்கு எல்லாம் முழுக்க முழுக்க சொந்தக்கார் வந்து எங்கள் மிஸ்டர் குமாரதாஸ் சார். ஏன்னா இவரை பற்றி நாங்கள் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கோன்னா, ப்ரொடியூசரையும் தாண்டி இன்றைக்கி வரைக்கும் படம் முடித்து இத்தனை ஆண்டுகள் 2 ஆண்டுகள் ஆனால் கூட ஒவ்வொரு நாளும் வந்து அவர் ஃபோன் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பார். அந்த மாதிரி நம்ம அம்மாவோ அப்பாவோ கேட்கணுன்றத கேட்கக்கூடிய ஒரு நண்பர், ரொம்ப நல்ல மனிதர். ஆக்சுவலாக யாருக்கும் ஒரு 1% கூட மிச்சம் வைக்கலை, எல்லாருக்குமே பேமெண்ட்டை கிளியர் பண்ணிட்டார், இன்றைக்கி வரைக்கும் கிளியர் பண்ணிட்டார். இப்படிப்பட்ட ஒரு நபருடைய படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். ஏன்னா இப்போ நாங்களாம் சினிமாவில் வந்துட்ருக்கோம், அடுத்தடுத்து வாய்ப்புகள் வருது வருது. இவரை மாதிரி முதல் முறை வர ஒருத்தருக்கு மக்களாகிய நீங்கள் வந்து மீடியாக்கள் சப்போர்ட் மூலமாக நீங்கள் வந்து ஜெயிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக தொந்தரவு பண்ணுவார். கண்டிப்பாக எங்கள் படம் வந்து இவருடைய ஒரு நல்ல விஷயத்துக்காக வெற்றி பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா குமாரதாஸ் சார் வந்து அந்த அளவுக்கு ஒரு நாளெல்லாம் தூங்குடலை ஓட்டிகிட்டு இருக்காரு, எல்லோரும் சொல்கிற ரெகுலர் டயலாக்காக இருக்கலாம், ஆனால் அவருடைய வழி எங்கள் குழுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோயிங் டு குமாரதாஸ் சார் அண்டு எங்களுடைய இயக்குனர் கெவின் சார். கெவின் சாருக்கு நான் நன்றி சொல்லணும், எந்த ஒரு சூழ்நிலை வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. கெவின் சாரை மாதிரி ஸ்பீடாக படம் எடுக்கிறது வந்து நாங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டோம். ஒரு நல்ல திறமையான இளம் இயக்குனர், அவருக்கும் நிறையா வாழ்த்துக்கள். இன்னும் நிறையா அவர் மேலே வரணும். படத்தில் இருந்த எல்லா டீம் அசிஸ்டன்ட் ஆகிட்ட டீமில் வந்து கேமராமேன் டிஓபி கண்டிப்பாக சொல்லணும், பிரசாத். கடலில் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பண்ணார், அண்ட் அவருக்கு என்னுடைய நன்றி. 3 மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காங்க. நான் அந்த சாங்கை ஃபார்வர்ட் பண்ணுறப்ப இந்த சாங்லாம் நல்லா வந்திருக்குன்னு சொல்லி சொல்லி எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி. 3 மியூசிக் டைரக்டருக்கும் நன்றி. அதில் முக்கியமாக வந்து அவிய இவி அப்படின்ற ஒரு பாடல் வந்திருக்கு. இப்போ நான் சமீபத்தில் தூத்துக்குடிக்கு வந்து நான் போயிருந்தேன். உங்களுக்கு தெரியும் நான் சின்னதாக என்னது ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஹெல்ப் கூட இல்லை, நம்மளாம் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி. அப்போ நம்ம போகிறப்போ அங்கே போட் ஒரு பையன் இழுத்துட்டு போனான், அவன் பேர் வந்து சலார். நான் வந்து அவர்கிட்ட தான் சொல்லி எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போனோம். போயிட்டு வந்து முடிச்சுட்டு முடிய போகிற நேரத்தில் வந்து அந்த பையன்கிட்ட கேட்பட்டான், ஆனால் நீங்கள் அந்த ஹூட்டை கழட்டுங்க அப்படின்னா கழட்டி உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னா, எனக்கு ஆனால் எங்கேன்னு தெரியலண்ணே, சினிமாவில் நடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. ஓகே ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, சமீபத்தில் ஒரு பாட்டு கூட நாங்கள் இங்கே தானே ஷூட் பண்ணாங்க, நாகர்கோவில் தான் ஷூட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துக்கு, எங்களை பற்றி ஒரு பாட்டு இருக்குது, உங்களை பற்றி பாட்டு என்னப்பா பாட்டினானே, அவன் எடுத்து கும்பாரி அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு காமிச்சான். அப்புறம் நான் பார்த்துட்டு சொன்னேன், அதில் இருக்குது நான் தானே உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாத மாதிரி சொல்கிறியா அப்படின்னு. இல்லைன்னா எனக்கு சத்தியமாக தெரில, நீங்கள் டிஃப்ரெண்ட் தாடிலாம் வச்சு மாறியிருக்கீங்க, ஆனால் உண்மையிலே எங்களுடைய விஷயத்தை நீங்கள் அப்படியே சொல்லிங்க. கும்பாரி அப்படின்னா என்ன மீனிங்னா, ஞானஸ்தானம் செய்வாங்க இல்லையா, நம்ம பெற்றவங்க ஒரு பெற்றவங்க இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, நமக்கு அந்த ஞானஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொடுப்பாங்கள்ல ஞானத்தந்தைன்னு சொல்லுவாங்க, அவர் தான் கும்பாரி. அவர் வந்து கடவுளுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒருத்தர், நண்பராகவும் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான். அந்த மீனிங் எனக்கு அந்த பையன் சொல்லி கொடுத்தான். ஸோ கும்பாரி, உண்மையான கும்பாரியை அவங்க வந்து இன்றைக்கி எவ்வளோ மக்களுக்கு உதவிட்டு இருக்காங்க. ஸோ தூத்துக்குடி நெல்லை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இல்லை பொதுவாகவே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ, மீனவர்களாக இருந்து உதவி பண்ணாங்களோ, அனைத்து கும்பாரிகளுக்கும் எங்களோட படம் வந்து ஒரு சமர்ப்பணம். அண்டு இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, 25 நாளில் பண்ணியிருக்கோம். பருத்தி வீரன் சரவணன் சார், ஜான் விஜய் சார், மதுமிதா, சாம்ஸ் அண்ணா, சுகுமார், செந்தி மீனா, மதுமிதா, இப்படி ஒரு பெரிய பட்டாளம். எல்லாருமே வந்து ஒரு பெரிய பட்டாளம் இருக்கப்போ ஒரு 10 கேரவன் இருக்கும், இல்லை அந்த மாதிரி இருக்கும்லாம் நினச்சிருப்பாங்க. எதுவுமே இல்லை,
எல்லாருமே சிம்பிளாக ஒரு மரத்தடியில் ஜாலியாக உட்காந்து ரொம்ப ஃபன்னாக இந்த ஷூட் பண்ணோம். அதுக்கு காரணமும் இவர் தான். ஏன்னா நாங்கள் காலையில் போனோம்னா இவர் வந்து டீ கடையில் லுங்கி உட்காந்துருப்பார், ஆனால் எல்லாருக்கும் சாயங்காலம்னா கரெக்டாக கேஷ் பேமெண்ட் பண்ணுற ஒரு நல்ல மனிதர். இந்த மாதிரி நாங்கள் ஃபேமிலியாக ஒரு படத்தை பண்ணியிருக்கோம், இந்த படத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டோம். நாங்கள் அதிகம் பேசுறதை விட நீங்கள் வந்து பார்த்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். முக்கியமாக சின்ன சின்ன படங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு எல்லோரும் வருவாங்கன்றனால தான் தன் சக்தியை மீறி எல்லாருமே வந்து பணம் கொடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் வந்து இருந்தால் எங்கள் படமும் பெரிய படமாக இருக்கும். நான் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லிகிட்டே இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னா எல்லா படத்துலேயுமே டிக்கெட் ஒன்று தான், பெரிய படத்துக்கும் பெரிய கோடிக்கணக்கில் இருக்கிற பட்ஜெட்டுக்கும் அதே டிக்கெட் தான், எங்கள் படத்துக்கும் அதே டிக்கெட் தான். ஸோ சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக ரமேஷ் அண்ணாவும் அஞ்சலி முருகன் கேசவ் அவங்க வந்து நான் நடி சொன்னேன், ஏன்னா 9V ஸ்டுடியோஸ் நான் ஆட் பண்ணி ஒரு இயக்குனராக படம் பண்ணி தயாரிப்பாளராகி படம் ஆனால் இந்த மாதிரி படம் அப்படின்னு சொன்னோடனே அவரால் முடிஞ்ச அளவுக்கு லாபம் கூட இல்லாமல் ஓடி ஓடி உழைச்சிட்ருக்க என்னோடய அண்ணனுக்கு வந்து நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அண்டு அஞ்சலி அண்ணா வந்து நான் இண்டஸ்ட்ரியில் வந்தப்போ போஸ்டர் டிசைனராக நான் அவர் பக்கத்தில் உட்காந்து டிசைன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி அவர் வந்து என் படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கறன்றது எனக்கு ஒரு சந்தோஷம், ரொம்ப நன்றி. அண்டு ஏதாவது நான் நிறையா பேசியிருந்தால் மன்னிச்சுக்கணும். சுருக்கமாக, கும்பாரி ஒரு வெற்றி படமாக்குறது எங்களெல்லாம் விட ஒரு தயாரிப்பாளர் உண்மையான நல்ல குணமுள்ள, நாங்கள் ஏன் திருப்பி திருப்பி அவரையே சொல்கிறோன்னா அந்த ஊரில் போய் பார்த்தா தான் அவரோட சூழ்நிலை தெரியும். அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாமல் இன்றைக்கும் ஓடி ஓடி வந்துட்டுருக்காரு. ஸோ எங்கள் படக்குழுவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. அவர் ஜெயிச்சா தான் அடுத்த படம் எடுப்பார், அடுத்த படம் எடுத்தால் தான் எங்களுக்கு அடுத்த வாய்ப்பு கொடுப்பாரு, அடுத்த அமௌண்ட் பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து நான் என்னோடய பர்சனலாகவும் ஷேர் பண்ணிக்கிறேன், எனக்கு அடுத்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது, தரைப்படைன்னு ஒரு படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது, பரபரப்புன்னு ஒரு படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது, சாரன் ஒரு படம் ஷூட் போயிட்டு இருக்குது. ஸோ அதையும் உங்கள்கிட்ட நான் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கும்பாரிக்கு உங்களோட சப்போர்ட்டுக்கு எல்லாம் ரொம்ப 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 நன்றி. இந்த படத்துக்கு சிறப்பாக சப்போர்ட் பண்ண போகிறேன் மீடியா கும்பாரிகளுக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்களுக்கு கும்பாரிகள் தான் நமக்கு நன்றி சொல்லலாம். ஏதாவது கேள்வி? ஓகே, மீடியாக்கார அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த படம் ஜனவரி 5ஆம் தேதி தியேட்டருக்கு வருது, எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி பெற வைக்க உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.